ஜெய் சீதாராம், அடியன் பாதுகாதாசன். இன்னைக்கு ராமாயணத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராமாயணத்தில் எல்லாமே ஒவ்வொரு கதை சொல்லும். இன்னைக்கு வந்து ஒரு ராமாயணத்தில் விசேஷமான கதை அப்படின்னா புல். நின்று சொல்லுவாங்க இல்லை, என்ன பெரிய புல்லை பிடுங்கி போட்டார் இவர் அப்படிம்பாங்க. புல் கூட ஆக மாட்டாண்டாவான் அப்படிம்பாங்க. என்னென்ன புல் நினச்சியா பிடுங்கி போகிறதுக்கு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறையா அது அந்த புல்லை பற்றி நிறையா இருக்குது. அருகம்புல்லுக்கு அப்படி ஒரு ஏற்றம், இந்த உலகத்திலே அருகம்புல்லுக்கு மிஞ்சின, அதாவது எல்லா உயிரினங்களும் அழிஞ்சாலும் அது வந்து அழியாதும்பாங்க. நானால் அருகம்புல்லாம் அழியாதும்பாங்க. அதுக்கு வந்து அணுக்களுடைய வீரியம் வந்து ரொம்ப அதிகம். அப்படி சீதா பிராட்டி உட்கார்ந்துருக்க இடத்துல இந்த அருகம்புல் தான் அதிகமாக இருந்திருக்கு. மரம் வந்து அசோக மரம். அசோக மரத்தோட குணம் என்னென்னா, அது அதுக்கு கீழே யார் நின்னாலும் அது நல்லதே செய்ய நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் வீட்டுக்கு பக்கத்தில் அசோக மரம் தான் இருந்தால் வாங்கியாந்து வளங்க, அந்த மரத்தில் ராமான்னு எழுதி வைங்க. வீட்டில் நிறையா அருகம்புல் செடி வந்து, இந்த வீட்டு ஓரமாக அருகம்புல் செடி வளருங்க. இதெல்லாம் தோஷ நிவாரணி. அருகம்புல் இதெல்லாம் எந்த ஒரு தீய விளைவுகளும் ஏற்படுத்தாது. அருகம்புல் இருந்தால் அங்கே விக்னேஸ்வரர் ஒரு சாணியால் பிடிச்சி அங்கே வீட்டுக்கு எதாப்பில் வைக்கலாம். பிள்ளையார கொண்டாந்து வீட்டுக்குள்ளே வைக்கலாம்னு நிச்சயமாக வீட்டுக்குள்ளே வைக்கலாம். வீட்டு வாசப்படியில் வைக்கலாம். வீட்டு செவத்தில் செவத்து கட்டையே இருக்கும். அந்த செவத்து கட்டையில் ஒரு சாணியை பிடிச்சி திட்டாணின்னு சொல்லுவாங்க அந்த பொங்கல் கோப்பமில், அந்த மாதிரி வச்சு அதுக்கு ஒரு அருகம்புல் எடுத்து டெய்லி வச்சுட்டு போகலாம். மிகப்பெரிய விசேஷம். நம்ம பிள்ளையார போய் எங்கேயும் தேடிட்டு போய் தான் பிள்ளையார் கோயிலில் போய் சாமி ஒன்றும் வச்சு இல்லை. ஒரு பிடி சாணி போதும், அந்த வீட்டில் வச்சு அந்த அருகம்புல் வச்சாலே முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம வீட்டில் எந்த ஒரு இதுவுமே நெருங்காது. பிள்ளையார் வந்துட்டு அந்த உலகத்துக்கு முதல் நாயகனே பிள்ளையார் தான். மூத்த கடவுள், முதல் கடவுள், ஆதி கடவுள்னு சொல்லுவாங்க அவளை. யாராக இருந்தாலும் அவரை வழிபட்டால் தான் எந்த ஒரு காரியமும் நடக்கும். அதுதான் சுக்கிரம் பிரதரம் விஷ்ணு சசிவனம் சர்வபுஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வே விக்னோபர் சாந்தே. மூலாதாரமே அவர் தான். அப்படிப்பட்டவர் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு அமிர்த கடல் பிள்ளையார். அப்படி இப்போ விக்னேஸ்வர சங்கர சதுர்த்தி அன்னைக்கு நிச்சயமாக அவருக்கு ஒரு பல அபிஷேகம் ஒரு அபிஷேகம்லாம் பண்ணி இது பண்ணால் எப்படியாப்பட்ட சங்கங்களாக இருந்தாலும் தீர்ந்தோம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் விடாது. நான் சொல்கிறேன்னு தவிர என்னாலே செய்ய முடியாது. எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையார் தூக்காந்து எப்படின்னா, சின்ன பிள்ளையில நான் முரளி இன்னும் நிறைய சேர்ந்து ஒரு பிள்ளையார் கோயில் கட்டுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையிலே அந்த பிள்ளையார் கோயில் பிள்ளை கோயில் கட்டி தான் விளையாடுவோமே. எனக்கு என்ன ஆசை, ஒரு பிள்ளையார கொண்டாந்து வீட்டுக்கு எதாவளோ வச்சுக்கிட்டு டெய்லி குளிக்கும்போது ஒரு குடம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தேன். கடைசியில் என்ன ஆகிவிட்டுனா, போய் ஒரு பிள்ளையார தூக்கிட்டு வந்துட்டோம். அது மிகப்பெரிய தப்பு. பிள்ளையாரை வந்து திட்டுத்தனமாக ஒரு இடத்துலேருந்து தூக்கிட்டு வர்றது மிகப்பெரிய தவறு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது மனசு இன்னும் சஞ்சலமாக இருக்குது. நான் இது வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு யாருக்கும் கெடுதல் பண்ணதான் என் மனசில் அப்படி ஒன்றும் பதிவு இல்லை. ஒரே ஒரு தவறு தான், இந்த ஒரு தவறு தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு பையன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், பிள்ளையார் தானே நான் உடாந்து தரான்னு சொல்லிட்டு, என்னென்னா எவ்வளோ காசு தருவா அப்படின்னா, சரி தாரன் நீ தூக்கிட்டோம் அப்படின்னு. அவன் போய் எங்கேருந்து போய் நைட்டு ஒரு பிள்ளையார் தூக்கிட்டு வந்துட்டான். ஆனால் அவர் எங்கேயோ நல்லா விசேஷமாக நல்லபடியாக பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தது. ஒருத்தர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற பொருளை எடுத்தோம்னா அப்படியே உயிர் பறி போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தவிர நம்ம செய்யவே கூடாது. அதுமாதிரி என்ன, நம்ம பிள்ளையார் புதுசாக அடித்து கொண்டாந்து எங்கேயாச்சும் அரசமரம் ஆலமரத்திலையெல்லாம் கொண்டாந்து வைக்கலாம். வச்சுட்டு அதை யார் யாருனாச்சும் ஒரு பிள்ளையார் ரெண்டு பிள்ளையார அடித்து வைக்கலாம். அதை யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஒருத்தர் ரெகுலராக பூஜை பண்ணிகிட்டு இருக்க அந்த பொருளை அப்படி சீக்கிரம் அவங்களா மனபூர்ந்து கொடுக்கலாம். ஆனால் நம்மளாம் அது மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது, மிகப்பெரிய தவறு. ஆனால் சொல்லுவாங்க பிள்ளையாரை வந்து திட்டத்தனமாக தூக்கி அந்த தான் யோகம் அப்படின்னு. அதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் பிள்ளையாருக்கு நல்ல இது இருந்தால் அங்கேருந்து வந்திருக்க மாட்டார். அவர் இங்கே வந்து இருக்கணும்னு ஒரு விதி. அதேமாதிரி இங்கேருந்து போனாலும் நம்ம வருத்தமும் படக்கூடாது. அதேமாதிரி ஒரு இப்போ என் வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறேன். அந்த பூனைகிட்ட நான் சொல்கிறேன், ஒழுங்காக தயிர் சொத்தை தின்னுட்டு ஒழுங்காக நிம்மதியாக படுத்துக்குங்க, உங்கள் பேசாமல் இருங்க, எந்த எலி பூனையெல்லாம் போய் பிடிக்காதெல்லாம் அணிலெல்லாம் போய் பிடிக்காதே, வண்டெல்லாம் போய் பிடிக்காதேங்கிறேன். அது என்ன பண்ணுது, அதுக்கு உள்ள ஒரு குணம் இருக்குது, அதை தான் பிடிச்சி சாப்பிடுவாங்குது. நம்ம என்ன தான் வீட்டு உள்ள வித விதமாக சோத்தை ஆக்கி வச்சாலும் அது போய் அந்த ஜீவராசிகளை துன்புறுத்தி தான் சாப்பிடுவோன்னு அது விதி. நாளைக்கே அதை வந்து இன்னொரு ஜீவராசி வந்து பிடிக்கும்போது நம்ம அதை
கலங்காமல் தான் விட்டுருணும். என்ன பண்ணுறது, சங்கிலி மாதிரி தான் இது. இது இன்னொரு உயிரை பிடிச்சி சாப்பிடும்போது அந்த உயிருக்கு ஒரு தாய் தந்தையெல்லாம் இருப்பாங்களே, அவங்கள வரத விடுவாங்க. நம்ம பிள்ளைய இப்படி பிடிச்சி விட்டு அந்த பூனை அப்படின்னு வரத விடுவாங்கல்ல. ஒரு புறாவையே இதே போய் பிக்கலத்தையே போய் பிடிக்குது என் பூனை, நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த பிக்கலத்தி குருவிக்கு ஒரு அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, அந்த குருவி எவ்வளோ வருத்த போகணும் தன் பிள்ளையை பிடிச்சி விட்டவளே அப்படின்னு. அப்போ தான் நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், எப்படியும் போய் பிடிச்சி வச்சு சொல்லுவேன் எங்கள் பூனைகிட்ட, இந்த மாதிரி நீ எதையும் போய் பிடிக்கக்கூடாது, நீ அடுத்தவளுக்கு போய் கெடுதல் பிடிச்சி இந்த சாப்பிட்டினா திரும்ப உன்னை ஏதாச்சும் நாயே வந்து பிடிக்கும். துன்பம் இப்படி தான் வருது. இப்போ நம்ம வந்து கடவுள் வந்து நிறைய சாப்பாடுறதுக்கு நிறைய வழி வகுத்து கொடுத்துருக்குறாரு. என்னென்ன வழி வகுத்து கொடுத்துருக்குறாரு? சைவத்தை நல்லபடியாக அரிசி விளைய வச்சு, வீட்டில் காய்கறி விளைய வச்சு நல்லபடியாக நம்மளை சாப்பிட்றதுக்கான எல்லா நாலேஜும் கொடுத்துருக்குறாரு. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஒரு ஆடு கோழி அந்த ஒரு நான்வெஜ் மேலே வந்து மோகம் அதிகம். அப்படி எப்படி சொல்கிறதுன்னா, காம குரோதம் லோபம் ஆச்சரியம். அப்போ அது மேலே அரிப்பு என்ன சொல்கிற அதிகரிப்பான ஒரு கவிச்சி மேலே நமக்கு அவ்வளோ ஒரு இது, கொடூரமான ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை. அதை இருக்கிற வரைக்கும் நம்ம பிறந்துக்கிட்டு தான் இருக்கணும். அது நம்மளை விடவே விடாது. அதுலேருந்து எப்போ நம்ம மீண்டு வருவோம்னு அது முடியவே முடியாது. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் இனிமேலாம் பிறவே கிடையாது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்து மேலே ஆசை இருக்கிற வரைக்கும் அதை நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஆசை அத்து போனால் தான் அதை சாப்பிட்றத விடுவோம். இதே தான் நிகழ்வு, இதுதான் ஃபார்முலா. ஒரு பெருமை மேலே பிறந்து எப்போ அப்படின்னு யாரை பார்த்தாலும் ஒரே பார்வை. யாராச்சும் திட்டினாலும் அதை பற்றி கவலை கிடையாது, யாராச்சும் புகுந்து பேசுனாலும் அதை பற்றி கவலை கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு கொடி கொடியாக பணம் வந்தாலும் அதை பற்றி சந்தோஷமும் கிடையாது, எல்லாமே விட்டுட்டு போனாலும் அதை பற்றி வருத்தம் கொடுக்கும். இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு மனநிலைமை எப்போ ஒரு மனிதனுக்கு வருதோ, சமநிலை வருதோ, அந்த இல்லற அது என்ன சொல்கிறோன்னா, சம்சாரங்கிறது மனைவி கிடையாது, எல்லாரு மேலேயும் பற்று உள்ள அந்த அந்த சம்சாரத்தில் பற்று இல்லாமல் போய் அவ பற்றுட்டு இருக்கிறது. பற்றி இருக்கணும் ஆனால் பற்று இல்லாமல் இருக்கணும். இது கிருஷ்ணன் சொல்லுவோம், நாங்கள் உள்ள பற்று ஆனால் பற்றுட்டு இரு, அதுதான் கிருஷ்ணன் சொல்வது. எல்லாத்துக்கூடையும் இரு, அதுக்காக எல்லாத்தையும் ஒதுக்கிறாத, எல்லாத்துக்கூடையும் இரு ஆனால் அது மேலே உன்னோடய மோகத்தை திணிச்சிடாத அப்படின்னு. அதனால தான் கிருஷ்ணன் இன்னமும் சன்னியாசின்னு தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து ஒரு சன்னியாசி, என்ன இவ்வளோ பொண்டாட்டி வச்சிருந்தாரு, இவ்வளோ புள்ள வச்சிருந்தாரு, என்ன அவர் போய் சன்னியாசி அப்படிம்பாங்க. அவர் எதுவுமே பற்று இல்லாமல் இருந்தார், அவர் தீர்க்க தரிசி. அதனால தான் பீஷ்மரே போய் சொன்னார், அவன்தான் சன்னியாசி, அவனை போய் இப்படிங்க அப்போ தான் பட்சத்தை போய் காப்பாற்ற முடியும், வயிற்றில் இருக்கிற குழந்தைய காப்பாற்ற முடியும் அவரை அனுப்பிச்சிடுவாங்க. அதுமாதிரி நமக்கு வந்து இந்த கவிச்சி மேலே உள்ள மோகம் வந்து போகவே போகுது, அதுவாக விட்டால் நம்ம சொல்லுவாங்க. நான் அந்த தியானம் பண்ணி இங்கே குண்டலினியை ஏற்றி அங்கே குண்டை இறக்கி அதை பிரித்து நவுத்தி இங்கே குண்டை தியானம் பண்ணி குண்டலினியை ஏற்றினேன், இங்கே நான் இறக்குனேன், அது வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பேரானந்தம் கிடச்சிச்சு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், வெளியில் வந்துட்டேன் அப்படிமா, அதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு நாடகம். நம்ம உண்மை நேர்மை சத்தியம் பண்பாடு அடுத்தவங்க மேலே இறக்கப்படுறது இது எல்லாத்தையும் கடைபிடிச்சி ஒரு உயிரை நம்ம துன்புறுத்தி சாப்பிட்டா நமக்கும் அதே துன்பம் வரும். ஒரு கொடூரமாக செஞ்சு ஒரு பொருளை நம்ம சாப்பிடும்போது அதே மாதிரி கொடூரமான துன்பங்கள் நமக்கு வரும். இப்போ கொடூரமாக இல்லாமல் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதேமாதிரி கண்ணுக்கு தெரியாத துன்பம் தான் வரும். கண்ணுக்கு தெரிஞ்சு பெருசாக துன்பம் வருதுன்னா அப்போ நம்மளும் ஏதோ பெருசாக கொடூரமாக ஒரு இனத்தை தாக்கி தான் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். அப்போ அந்த இனம் எப்படி படுகொலை அடையப்பட்டு வேதனை அடையுதோ அது வேதனையை நம்மளும் அடையணும். இதுதான் உண்மையான இதுதான் உண்மையான சாத்வீகம். இந்த சாத்வீகத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அது ஒரே நாள்லாம் கிடச்சிடாது, ஒரே பெரிய வேலையெல்லாம் கிடச்சிடாது. அது மனிதனுக்கு பகவான் கூட பாதத்தை பிடிச்சி 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 அவராக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி 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 தான் நம்மளுக்கு கொண்டுட்டு வரும். ஆனால் கொண்டுட்டு வந்துடுவார், அது வரைக்கும் நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் அளப்பையை கொடுத்துட்டு அலைய வேண்டியதான். அதுவாக பிடிக்காம தான் போகணும். காமமும் சரி, அதுவே பிடிக்காமல் போய் தான் விட முடியும், இல்லாட்டி விடவே முடியாது. குரோதம், அந்த கோபத்தையும் அதுவே கோபத்தை அப்படியே பட்டு பட்டு எல்லாத்தையும் அடிபட்டு அடிபட்டு போய் ஒரு கோபப்பட்டு போய் அடிபட்டு கோபப்பட்டு போய் அடிபட்டு எப்பா இதுமாரி வேண்டாண்டாப்பா, அடி வாங்கினதெல்லாம் போகண்டா சாமி, நான் அவனே ஒருமணும்
லோபம் ஆச்சரியம் இது மாதிரியெல்லாம் அதுவாக என்ன சொல்கிறதுன்னா அதுலேயே தெளிச்சு போய் பிடிக்காமல் போயினால்தான் அது விடும், இல்லாட்டி அது விடவே விடாது. ஒரு கரண்ட் ஒரு பொருளை பிடிக்குதுன்னா அதில் உள்ளத்தை ஃபுல்லாக கறந்துட்டு தான் அந்த கரண்ட் அந்த இதை விடும். அது மாதிரி தான் நம்மளை சுத்தமாக அதை முடிச்சுட்டு தான் அது விடும். அது மாதிரி இறைவனாக பார்த்து ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணி நம்மளை திருத்தி அதுலேருந்து அவருடைய நல்ல ஆற்றல்கள் நம்ம மேலே திணிச்சு தான் அதை வெளியில் கொண்டுட்டு வரலாம். அது மாதிரி ஏதாச்சும் நடக்கிறதுக்கு 50-75% வாய்ப்பு கிடையாது. எல்லாம் அதில் போய் உயர்ந்து வீணாக தான் போயிடுவாங்க. ஒரு 25% ஏதாச்சும் லக்கு இருந்து தப்பிச்சாதான். ஆனால் இறைவன்ட்டு நம்மளுக்கு வேண்ட வேண்டியது கடமை, இறைவா எனக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல புத்தியும் கொடு அப்படின்னு. மேக்சிமம் அந்த மாதிரி சாத்விகமான உணவுகளை சாப்பிடும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ செஞ்சால் தான் அந்த வரக்கூடிய ஜீன்கள் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளும் விட்டுட்டோம்னா அது அப்படியே தொடர்ந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். மேலே 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 அது படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு தான் இருக்கும். அதோடய வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும்னா மோஸ்ட்டு நம்ம தான் கட் பண்ணணும். முயற்சி பண்ணி தடுக்கலாம், தடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றலாம். அடுத்தவங்களுக்கு இன்னல் கொடுக்காமல் நம்ம வாழ முடியும். சேமாக ட்ரை பண்ணோம்னா இப்போலேயே நம்ம ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு தடைகள் எடுத்து போட்டால் தான் அதுலேருந்து மீண்டு வர எதிர்கால சந்தனம் மீண்டு வர முடியும். அது மாதிரி நான்வெஜ்ஜை சாப்பிட்றத தவிர்க்கிறது பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்க்க ஆரம்பிச்சிட்டனாலே துன்பங்கள் குறைஞ்சிரும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் போய் தூண்டி போட்டு மீன் பிடிப்பேன் சின்ன பிள்ளையில். இந்த இதெல்லாம் ஓனானாலும் பிடிச்சி கட்டி இழுக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணுறது, அப்புறம் தட்டானை பிடிச்சி வாழை உருவி விட்டு இதுவும் இல்லைன்னா ஒரு ஈக்காமுச்சி எடுத்து வாழை அதை உள்ளே விட்டு அப்படியே பறக்க விடுறது, இதெல்லாம் தாய் தந்தர்கள் சொல்லி இப்போ நிறைய குறைஞ்சிட்டு அதெல்லாம் யாரும் செய்கிறது இல்லை. இப்போ தான் பிள்ளையெல்லாம் செல்லு வந்துட்டேன், செல்லிலேயே இருந்துட்டேன், அதுக்கு முன்னாடி சும்மா தானே இருப்போம் சின்ன பிள்ளைங்களாம் எல்லாம் ஓடி ஆடி விளையாடுறது தானே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு அது எப்படி துன்பப்படுதோ அந்த துன்பத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருந்தேன். இந்த ஓனானுக்கு பண்ணது, இதுக்கு பண்ணது, போய் மீன் பிடிச்சது. அப்போ இங்கே வீரன் ஒருத்தர் இப்பெல்லாம் உள்ள வாசிப்பார் வடுவரோட பதில். அவர் வந்து பகவத்கீதையை வந்து இந்த உலகம் பூரா பரப்பணும்னு பகவத்கீதை கிருஷ்ணனுடைய லீலை எல்லாத்தையும் சொல்லணும், பகவத்கீதை எல்லோரும் படிக்கணும், அப்போ தான் அந்த வாழ்வாதாரம் வந்து மேம்படும் அப்படின்னு ரொம்ப அதுக்காகவே தன்னோட குடும்பத்தையே அர்ப்பணிச்சுக்கிட்டவர். அவ்வளோ ஒரு இதாக உள்ளவர், அப்படிப்பட்டவர்கிட்ட எங்களுக்கு எல்லாம் அவர் தான் ஒரு அவர் கருணாநிதி சாமி இவங்கெல்லாம் வந்து வடுவரோட பதில் மடத்தில் இல்லை விளக்கப்பட்டு இருந்தவர் கருணாநிதி சாமி பேர். அவங்கெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வச்சோம்னு சொல்லலாம். நல்வழிக்கு வித்துட்டவங்க அவங்கெல்லாம். அவங்கள பார்த்து தான் நான் நிறையா விஷயம், நாங்கள் போகிறதுக்கு ரூட் கிராஸ் அவங்களாம் ஒருத்தர் பார்த்தானே ஒருத்தர் கற்றுக்க முடியும். அவர் வந்து சொல்லுவார் நாங்கள் தூண்டி போட்டு முடியலையே மாப்பிள்ள மீனெல்லாம் தூண்டி போட்டு பிடிக்கப்படாதரா அப்படிம்பார். ஏமாமா அப்படிமே ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அந்த வேலை. இப்போ நீ புழுவை போட்டு அந்த மீனை போட்டு ஆட்டி ஆட்டி இழுக்கிறியா, அது ஏதோ இருக்குதுன்னு நினச்சிட்டு வந்து மாட்டிக்குதா, டக்குன்னு வெளில எழுத்து விட்டுறியா, அப்போ அது ஏமாந்து போய் தன்னை தானே மாட்டிக்கிட்டு அழிச்சிக்குது. அந்த மாதிரி செஞ்சால் இதே துன்பம் உனக்கு வரும், அப்புறம் உனக்கு ஊசியெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போயே எனக்கு பயமுறுத்தினார். அன்னையிலேருந்து தூண்டி போடுறதை விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னதுனால நாங்கள் அந்த விஷயத்தை விட்டுட்டோம், விட்டு ஒரு பயமுறுத்தினார் சொல்லி விட்டுட்டோம். இப்போ அந்த ஒரு விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அது ஒரு நல்ல செயல் தான், அவர் ஒரு நல்ல செயலை செஞ்சுருக்கிறாரு. அப்போ அந்த நல்ல விஷயத்துக்கான பலனை அவர் அனுப்பிப்பார், நிச்சயமாக அனுப்பிப்பார். அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு வித்துட்டார். அது எங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி ஓரளவு மாற்றம் அடைஞ்சிருக்கு. நாங்கள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதுக்கப்புறம் செய்யலை. அது மாதிரி யார் மனசையும் புண்படாமல் நடந்துக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருந்தாலே யாருக்கும் சாபம் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணுறது ஆனால் அதெல்லாம் செய்யாமலும் இருக்குது முடியாது. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன்னு தவிர நான் வேலை செய்கிற இடத்துல ஏதாச்சும் டெய்லி ஏதாச்சும் பரிச்சை நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு யாராவது தோம்புழுப்பாங்க, ஏதோ ஓனர் ஏதாச்சும் பேசுவார், ஏதோ அனுப்பிப்பார், அப்படியே சுருன்னு ஏறும் சம்பந்தமே. நம்ம நல்லா தான் எல்லாமே இது பண்ணிகிட்ருப்போம், ஆனால் நம்மளும் ஏதோ இடத்துல ஒரு சர்க்கிளை விட்டுருப்போம், ஏதாச்சும் ஒரு தவறு இல்லை ஏதோ ஒரு பண்ணியிருப்போம். பண்ணாமலாம் இல்லை, அப்படி பண்ணாமல் நம்மளை ஒருத்தர் திட்டுறாங்கன்னா அப்போ நம்ம ஏதோ மிற்க முன்னாடி ஏதோ ஒரு பண்ணியிருக்கோம், அதுக்கான பலனை தான் பண்ணிப்போம். ஆனால் அது தெரியாது, அது தெரியாமல் என்ன நான் ஒன்றுமே செய்யலை, என்னை வந்து இப்படி திட்டி விட்டாங்கல்ல, இப்போ மன உளைச்சல் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் நமக்கு வர துன்பங்கள்லாம். அதனால் இறைவன்கிட்ட டெய்லி ஏதாச்சும் ஒரு இறைவனை டெய்லி வழிபடணும், டெய்லி ஒரு கோவிலுக்கு போகணும், பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், ஆட்டுச்சுவடியை சொல்லிக் கொடுக்கணும், திருக்குறளை நிச்சயமாக பிள்ளைகளுக்கு போதிக்கணும், அது கூட வளர கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அந்த காலத்தில் உயிரை பணம் வச்சு ஒன்றும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க எதுக்கு, நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்னு.
எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் ஆனால் சில விஷயங்கள்லேருந்தெல்லாம் என்னால் மீண்டு வர முடியலை. ஏன்னா பதிவு பதிவாக வந்து அப்படியே என் தலையில் நிற்கிது. இந்தாண்டியும் போக முடியல, இந்தாண்டியும் போக முடியல, நடுவில் நிற்கிறான் அப்படி அப்படியே போட்டு சக்க புளியிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா புனித நதியிலும் போய் பிடிச்சி பார்த்தா எல்லா கோயிலுக்கு போட்டு எல்லாம் அழுத்து போய் இப்படி உட்காந்தேன். அதான் உரங்கா சாமி திருப்பாவேன் நாலாயிரம் திவே பிரபந்தம் மரத்துக்கு மரத்து போய் ராம ராம எழுதுறது இந்த மாதிரி விஷயத்து. ஆனால் எனக்கு எல்லா இடத்துலையும் அலைஞ்சி அலைஞ்சி ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் செய்ததுக்கான தன் நல்லதும் கெட்டதும் நான் அனுபவிச்சு தான் ஆகணும். அது மாற்றவே முடியாது. இந்த கோயில் போனதுனாலே அந்த நதியில் போனதுனாலே இல்லை, இதெல்லாம் சும்மா ஒரு மனசை பூட்ட அலை. இப்படி இப்படி ஒரு மாடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு, அதோடய ஓட்டத்தை நிப்பாட்டணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் தூரம் ஓட விட்டு இப்படியும் அப்படியும் ஓட விட்டு அதுக்கப்புறம் அது ஓஞ்சதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி கட்டுக்கு தரையில் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். அந்த கோயிலுக்கு போகிறது, இந்த கோயிலுக்கு போகிறது, அந்த கோயில் போகிறது, உள்ளவங்க கோயில் எந்த இடத்துலேருந்து இறைவனை பார்க்கலாம், மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணலாம். அதெல்லாம் அந்த குண்டலி அந்த பசங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, குண்டலி அங்கே எத்தனை இங்கே எத்தனை, அதெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய தேவை. மனசை ஒருநிலைப்படுத்தி பகவானுடைய பாதத்தை நினச்சிக்கிட்டு நம்ம எதுவாக நினைக்க எதை வேணாலும் நினச்சிக்கலாம். இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாலே அதுவே அந்தந்த இடத்துக்கு அதுவே ஏறிக்கும். நம்மலாம் போய் அதை போய் அப்படி ஏற்றி இப்படி ஏற்றுலாம் அதில் இல்லை, இறைவனே பார்த்து எப்படி எப்படி ஏற்றி எங்கெங்கே கொண்டுட்டு போய் அவனுக்கு என்னென்னலாம் பண்ணணும் ரூட்டு ரசம் போட்டு கொடுத்துருவார். உள்ளே போக 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 அமைதியாக இருந்து 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 போக 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி பண்ணிடுவார். அந்த மாதிரி பண்ணி அவருக்கெல்லாம் காட்டி ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருவார். ஆனால் இறைவனை நம்மளை முழுசே ஒருத்தர் நம்பணும், நம்பி பிரார்த்தனை பண்ணணும். கூட்டு பிரார்த்தனை அதிகம், எந்த கோயிலுக்கு போனாலும் கூட்டாக சேர்ந்து சாமி கும்பிட்டா ரொம்ப விசேஷம் அதிகம். அதனால் ஆனால் இப்போ அதுவே கூட்டாக போய் போனால் எல்லாம் சண்டை சச்சரவு வந்து எல்லாம் தண்ணி அது முன்னே சந்தோஷத்தில் எல்லாம் அப்படி ரகலாக நடக்கிறது, சந்தோஷமே கதைங்கிறது. சில பேர் இப்படி அமைதியாக வந்து போன மாதிரி இப்படி உட்காந்து பகவானை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி எதை தொடங்கணும்னா அந்த புல் ஆரம்பித்தோம், புல் எங்கேயே இழுத்துட்டு வீழ்த்து. ராமாயணத்தில் அந்த புல்லோடைய வேலை என்ன அப்படின்னா, சீதா புராட்டி அசோக மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க, அந்த புல்லை எடுத்து அப்படி போடுறாங்க ராவணனுக்கு முன்னாடி, நீ வந்து இந்த புல்லுக்கு சமம் அப்படிங்கிறது ஒரு காரணம். ஆனால் யாராச்சும் ஒருத்தங்க நம்மளை தாக்க வந்தாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஆயுதமே இல்லை. சீதா புராட்டி நிராயுத பாணி, என்ன இருக்குது வேறு எதுவுமே இல்லை, பார்த்துச்சு அந்த. ஆனால் ராமாயணத்தில் மிகப்பெரிய ஒரு என்னாலும் என்ன அந்த ராமாயணத்தை நல்லா விரிவாக பார்க்கணும், எல்லோரும் மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. ராமாயணத்தில் ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என்ன ரகசியம்னா, சீதா புராட்டி இதெல்லாம் ராமாயணத்தில் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியவே தெரியாது. என்ன நடந்துச்சு, ஏதோ மேலோட்டமாக ராமாயண சீதா புராட்டி அசோகமரத்துக்கு கீழே உட்காந்தாங்க, புல்லை தூக்கி போட்டு ராவணன் நீ இந்த புல்லுக்கு சமண்டா ஆச்சா போச்சா தக்க வடக்க மெருக்க போய் கிழக்கவா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க அப்படின்னு தான் தெரியும். ஆனால் சீதா புராட்டி அதில் என்ன கண்டென்ட்டு, அதில் என்ன ரகசியத்தை அடக்கி வச்சுருந்தாங்கன்னு உள்ளே ஊடுருவி போய் பார்த்தா தான் தெரியும். சீதா புராட்டி என்ன பண்ணாங்க, அந்த புல்லை எடுத்து ராமர் எப்படி ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக மாற்றி காக்கா இந்திரனுடைய புல்லையை தாக்க விட்டார், அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க சீதா புராட்டி. ஒரு புல்லை எடுத்து இப்படி குறுக்க வச்சாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷம் தொடங்கினாலும் முதல்ல ஒரு புள்ளையால் பிடிச்சி ஒரு புல்லை தூக்கி அது தலையில் சொல்லிடும், அவ்வளோ தான் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் இந்த விஷயத்துக்கு எல்லாருமே நீ தாண்டாப்பா பொறுப்புன்னு பிள்ளையாட்ட ஒப்படைச்சிடும், ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டு எல்லா வேலையும் தொடங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் அந்த பிள்ளையார் தான் பொறுப்பு, அந்த புல் தான் பொறுப்பு. உலகத்தில் மகாசக்தி அந்த புல், அருகம்புல் இருக்க அவ்வளோ ஒரு சக்தி. மேக்ஸிமம் ஒரு 22 நம்ம உடம்புல இருக்கிற 22 வியாதியை குணமாக்கக்கூடிய அந்த சக்தி வேறு எந்த இதுக்கு இருக்குன்னா செடிக்கு இருக்குன்னா அந்த அருகம்புல்லுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட அருகம்புல்ல தூக்கி சீதா புராட்டி இப்படி குறுக்க வைக்கிறாங்கன்னா அது அருகம்புல் இல்லை. எல்லாரும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அங்கே காப்பாற்ற யாருமே இல்லாத நேரத்தில், காப்பாற்ற யாருமே இல்லை, ராமர் இல்லை, லட்சுமணர் இல்லை, தசரதர் இல்லை, ஆஞ்சநேயர் இல்லை, நலன் இல்லை, நீலன் இல்லை, விபீஷணன் இல்லை,
உற்றார் உறவினர் யாருமே இல்லாத நேரத்தில் இறைவா அப்படின்னு கையை தூக்கிட்டு வேற யாருமே இல்லையாப்பா எனக்கு, நான் அப்படி தன்னந்தனியாக தவிச்சு நிற்கிறேனப்பா, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையப்பா, சாவுறதா வாழ்கிறதா சாவுறதா தூக்கு போட்டுக்கிட்டு தொங்குற அளவுக்கு கூட அந்த அம்மா போகிற ஸ்டேஜ், அதுக்கு என்ன போகல, அதுக்கான முன்னாடி சுச்சுவேஷன் நடக்குது, எனக்கு யாருமே இல்லையே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே, என்னை யாரா யாருப்பா காப்பாற்றுவா அப்படின்னு அந்த அம்மா கலங்கி நிற்கும் போது அந்த அம்மா மனசில் உட்கார்ந்த ஒரே சாமி வேறு எந்த சாமியும் இல்லை, அந்த புல் சாமி தான். அந்த புல்லை தூக்கி அப்படி குறுக்க வைக்கிது, அது யார் அந்த புல், அதுதான் விநாயகர். அந்த புல்லை தூக்கி அங்கனை வச்சோடனே விநாயகர் அந்த வந்து உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த விநாயகர் அங்கனை தான் அதுக்கப்புறம் அந்த கிட்டக்க நெருங்க கூட முடியாது. அந்த அம்மா இதை தான் இந்த சீதா புராட்டி நமக்கு எல்லாம் சொல்கிறது. மறைமுகமாக சீதா புராட்டி சொல்கிறது என்னென்னா, உங்கள் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே தீர்வு உங்ககிட்டே இருக்குது, அதை நீங்கள் யாரும் தேடி போகிறது, உங்கள் பக்கத்திலே இருக்குது, உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்கள் பக்கத்தில் இருக்குது, அதை நீங்கள் யாரும் பொருட்படுத்த கிடையாது. உங்களுக்கு வரவருடைய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா பிள்ளையார். அவருக்கு ஒரு அருகம்புள்ள எடுத்து டெய்லி நீங்கள் அவரை கொங்குபிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லா பிரச்சனையும் அவர் தீர்த்து வச்சுருவார். எனக்கா நான் நான் மகாலட்சுமி, நான் சீதா புராட்டி, நான் மனித ரூபமாக பிறந்து வந்து நான் தன்னந்தனியாக காட்டின அசோகவனத்தில் இருக்கும்போது எனக்கு ஆறுதலாக என் எதிரி வந்து எதிர்த்தாப்புல நின்று என்னை நெருங்க வரும்போது அவன் குறுக்க நின்று தடுக்கக்கூடிய அந்த பவர் இந்த உலகத்தில் எந்த சாமியுமே வரல, சிவன் வரல, மகாவிஷ்ணு வரல, வேறு யாரையுமே அந்த அம்மா கூப்பிடலை. யாரை கூப்பிட்டு வச்சிச்சு, புல்லை எடுத்து இப்படி குறுக்க வச்சிச்சின்னா அந்த அரும்புள்ள எடுத்து வச்சுன்னா அதுதான் அந்த பிள்ளையார். இந்த இடத்துல பிள்ளையார் தான் நின்று மகாலட்சுமிக்கு சீதா புராட்டிக்கு காவலன்னு நினைக்கிறார். அங்கே காவலனா பரமேஸ்வரனுடைய ஒய்ஃபுக்கு காவலனா நின்னதும் அவர் தான். அந்த பரமேஸ்வரன் ஒய்ஃபை உள்ளே குளிக்க போகும்போது காவலாக நின்னதும் அதே விக்னேஸ்வரர் தான். இன்றைக்கி சீதா புராட்டிக்கு ராவணனுக்கு இடையில் நின்று எந்த பிரச்சனையும் வராமல் குறுக்க நிற்கிறதும் அதே விக்னேஸ்வரர் தான். அதனால் புல்லு அப்படின்னு அலட்சியம் அழைச்ச விடாது, இந்த புல்லில் தான் விக்னேஸ்வரர் இருக்கிறார், உலகமே இந்த புல்லில் தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்பு கீழே சண்டை போனால் உடனே போய் அருகம்புள்ள போய் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இதில் இதில் நிறையா உள்கிறது நிறையா இருக்குது. அப்போ விக்னேஸ்வரர் வெளியே தெரியாமல் வந்து சீதா புராட்டியை காப்பாற்றிருக்கிறாரு. அந்த டயத்தில் அவர் தான் அங்கேருந்து பிள்ளையாக இருந்து அந்த அம்மாவுக்கு குழந்தையே பிறக்கல, பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய ஒரு மகனாக வந்து அங்கே நின்று காப்பாற்றிருக்கிறார் சீதா புராட்டியை. இல்லாட்டி அவ்வளோ பெரிய ராவணன் அவன் என்ன வேணாலும் செய்யலாம், இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் அந்த புல்லுக்கு அவன் தடுத்து நிப்பாட்டி இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அதனால் வீட்டில் அருகம்புள்ள வரங்க வளங்க, பக்கத்தில் இருக்க விநாயகருக்கு அந்த அருகம்புள்ள கொண்டு கொடுங்க, ராமாயணத்தை படிங்க, ராமகாவியத்தை படிங்க, வீட்டில் உள்ள மரங்களுக்கு ராமான்னு எழுதுங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ராமம் வந்து நாம வந்து தீர்த்து வைக்கும். வீட்டில் நீங்கள் டெய்லி ஒரு பிள்ளையார வீட்டு மாடத்தில் பிடிச்சி வச்சு அந்த அருகம்புள்ள வைக்கும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை தான் தீர்ந்து போயிடும். அந்த விக்னேஸ்வரரை தாண்டி தான் உங்கள் வீட்டுக்குள்ளே யாராக இருந்தாலும் அலோவ் பண்ண முடியும், அவர் விக்னேஸ்வரர் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார். உலகத்தையே காப்பாற்றுறவர் உங்களை காப்பாற்ற விட்டாரா, காப்பாற்றுவார். உங்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல புத்தியும் கொடுப்பார். அதே மாதிரி நீங்களும் தர்ம எண்ணமும் தர்ம சிந்தனையும் கடைபிடிச்சி யார் மனசையும் புண்படாமல் யாராச்சும் உங்களுக்கு கெடுதல் பண்ணால் கூட அவங்க நல்லா இருக்கட்டும், அந்த ராமர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனீங்கன்னா பஞ்சபூதங்களும் உங்களுக்கு வந்து உதவி செஞ்சு யாருமே உங்களை தொந்தரவு பண்ணாமல் அவள் லீட் பண்ணி உங்களை அழைச்சிட்டு போகும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், யார் மனசையும் புண்படாமல் நம்ம நேர்மையிலோ வாழணும்னு நினச்சிட்டனாலே அந்த பஞ்சபூதங்கள் நம்மளை வந்து சூழ்ந்துக்கும், சூழ்ந்து உங்களை ஒரு தனி ஒரு இதோடு கொண்டுட்டு போகும், யாருமே உங்களை எந்த ஒரு தொந்தரவும் பண்ண விடாமல் அழைச்சிட்டு போகும். இது வந்து நான் அனுபவபூர்வமாக நான் பார்த்த விஷயம், அதனால் இதுக்கு 100% நான் நம்பிக்கை தருவேன். அதனால் மேக்ஸிமம் யாரோடைய பொருளுக்கும் ஆசைப்படாதீங்க, நீங்களும் உங்கள் பொருளை விட்டுக்கும் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ அதை வச்சுட்டு வர செலவு பார்த்துட்டு எளிமையாக வாழுங்க, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இதை தான் ராமராயணத்தில் எல்லாம் கற்றுத்தர்றது. ராஜாவாக இருந்தாலும் காட்டு போகும்போது எவ்வளோ எளிமையாக இருந்து வாழ்ந்து வந்தார் ராமர் அப்படிங்கிறது அந்த கதை. இன்றைக்கி இந்த புல்லை பற்றி ராமாயணத்தில் ஒரு புல்லை கூட விட்டுறக்கூடாது கதையில் நம்ம. ராமாயணத்தில் எல்லாமே மேலோட்டம் அப்படி இப்படி போயிட்டு வராங்க, ஆனால் ஒரு புல்லுக்கு கூட ஒரு இது இருக்கும். அதுமாதிரி ராமாயணத்தில் வர்ற ஒவ்வொரு நுணுக்கத்துக்கும் நம்ம ஒரு கதை கண்டுபிடிச்சி சொல்லுவோம். ஒவ்வொரு பதிவிலையும் நமக்கு ராமாயணத்தை ரொம்ப இன்ச்சு பை இன்ச்சாக ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ணுவோம், அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி திருப்பாவை பார்ப்போம். ஜெய் ஸ்ரீராம்.
இன்றைக்கி வந்து 16வது பாட்டு பார்க்க போகிறோம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பாணி கொடி தோண்டும் தோறனா வாயில் காப்பாணி மணிக்கதும் தாழ்த்தரும் ஆயே சிறுமி ரோமுக்கிறவரே மாயன் மணிவண்ணன் நெண்ணில வாய்ந்தான் தூயமாயிருந்தோம் துயிலெல்லாம் பாடுவான் வாயால் முன்ன முன்னா மாற்றாதே அம்மா நினை நிலக்கும் நீங்களோ என்பாவாய். ஜெய் ஸ்ரீராம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பாணி கொடி தோன்றும் தோறன வாயில் காப்பாணி மணிக்கதும் தாழ்த்தரவாய் ஆய சிறுமி ரோமுக்கரவரை மாயன் மணிவண்ணன் நெண்ணிலேயே வாய் நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் துயிலள பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேயம் நிலைக்கதும் நீங்களோர் என்பாவாய். இந்த பாட்டுக்கான பலன் வந்து பார்த்துருவோம். மந்திரம் தந்திரம், அதாவது இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. நல்லது கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதும் கெட்டதும் ஒரு தாய்ப்புள்ளே தான். இரவும் பகலும் ஒரு தாய்ப்புள்ளே தான். இன்பம் துன்பம் ஒரு தாய் பிள்ளையா, எல்லாமே ஒரு தாய்கிட்டேருந்து வந்தது தான். அது அதோட வேலை செய்யும், இது இதோட வேலை செய்யும். பகல் வரும்போது பகலோட வேலையை பார்க்கும், இரவு வரும்போது இரவு இருக்கும். அதே மாதிரி மந்திரம் தந்திரம் எந்திரம் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. யார் யார் எதை எதை நாடி போகிறாங்களோ அவங்க அதில் பெரிய ஆளாயிடுவாங்க. அதை வச்சு சில வேலைகள் பார்த்துக்கிட்டு அதில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுப்பிப்பாங்க. இந்த பாட்டை பாடுவதன் மூலமாக இந்த மந்திர தந்திர எந்திர இவற்றால் ஒரு ஆபத்து அகலும், இரத்த அழுத்தம் நோய் தீரும், உடம்புல உள்ள அந்த இரத்த அழுத்த நோய் வந்து தீரும். உங்களுக்கு யாரும் எதுவும் கெட்டதில் யாரும் நினைக்க முடியாது. இந்த பாட்டு நிச்சயமாக காப்பாற்றும். இது அதிகமாக பாராயணம் பண்ணால் விளக்கம். இது நந்தகோபனுடைய வாயிற்காப்பாளனை பார்த்து ஆண்டாள் பாடுகிறார். நந்தகோபனோடு வீட்டில் வாயு காப்பாளன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்து பாடுறாங்க. கோவலர்களுக்கு தலைவனாக இருக்கும் நந்தகோபனுடைய இல்லத்தை காப்பவனே, கொடிகள் கட்டியுள்ள தோரண வாயிலை காப்பவனே, எங்களுக்கு கதவை திறந்துவிடு, நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும். மாயவனான கண்ணபெருமானையும் ஸ்ரீ வடூரில் வீற்றிருக்கும் கோதண்டராம பெருமானையும் ஸ்ரீ வடூர் வடபாதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ரகுமாயி பாண்டகனையும் ஸ்ரீ மன்னாறு குடியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கண்ணபெருமானையும் ஸ்ரீ நடுத்தருவில் வீற்றிருக்கும் காளியம்மனின் அண்ணனான கண்ணபெருமானையும் நேற்றே ஆயிரகுலத்தில் சிறுமிகளான எங்களை வரச்சொல்லி உத்தரவு அளித்துள்ளார். தூய நீராடி தூய ஆடை உடுத்தி வந்துள்ளோம். கண்ணனின் துயில் நீங்க பாடுவோம். முன்னுக்கு பின் முரணாக பேசாதே கதவை திறப்பாயக. சூப்பராக வழிகிறோம். ஏப்பா வாய்காவலா, சீக்கிரம் கதவை திறந்து விடலாம். ஏண்டா எங்கள் உயிரை எடுக்கிறீங்க? முன்னுக்கு முன்னு பேசாதீங்களா? நேற்றே கிருஷ்ணபெருமான்ட்டு நாங்கள் எல்லாம் சொல்லி விட்டோம்னா, ஒப்பிச்சிட்டோம்னா கரெக்டாக நீங்கள் வந்துருங்க, நான் உங்களை எல்லாம் செஞ்சு விட்டுறேன்னு சொல்லிட்டாருப்பா. நீங்கள் போட்டு இதுவும் படுத்திங்களை பாடாக படுத்திவிட்டு நாங்களே நொந்து நூலுக்குதாகி வந்துருக்கோம். இவ்வளோலையெல்லாம் கலப்பி தூக்கத்தில் அரை தூக்கத்தில் ஒருத்தி நிற்கிறான், முழு தூக்கத்தில் ஒருத்தி நிற்கிறா, முக்கால் தூக்கத்தில் ஒருத்தி நிற்கிறா, அவ்வளோ வேலையெல்லாம் போட்டு இழுத்தடிச்சு பறையெல்லாம் தட்டிக்கிட்டு செஞ்சு அடிச்சுக்கிட்டு எல்லாம் சிக்கன் சிக்கி சிக்கிச்சின்னு வந்து நிற்கிறான். நல்லா இருப்போம். எங்களை எங்கேயும் காக்க வச்சு நொந்து நூடுல்ஸ் ஆக்க வைக்கிறப்பா, அவரை பார்க்கணும்டாப்பா, அவர் பாதத்தை பார்த்தாண்டாப்பா, எங்களை வாழ்வே இல்லாட்டி வாழ்வே கிடையாதப்பா, பார்த்து திறந்து விடப்பா வாயிறு காப்பாளர்களே அப்படின்னு கெஞ்சுறாங்க அந்த அம்மா. இதுதான் அந்த பாசுரத்தோடைய இது. அடுத்தது 4000 திவ்யபுரந்தத்தில் ஒரு பாட்டு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாச்சும் பகவானுடைய பாட்டை பாடி பார்ப்போம். கிடைக்கிற வரைக்கும் ஆதாயம், கிடைக்கலையேன்னு வருத்தமும் விடக்கூடாது, கிடைச்சியது சந்தோஷம் கூட வேண்டாம். இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி ஒரு பாட்டு பாடினாலும் பகவானுடைய ஒரு பாட்டை பாடியிருக்கோம். பெருமாள்கிட்ட போய் கேட்கும், அங்கே போய் நிற்கும்போது என்ன நீ செஞ்ச, ஏதாச்சும் 4வது திவ்யபுரந்தத்தில் பாட்டு பாடியிருக்கேன், பாடியிருக்கேன், திருப்பாவை தெரியுமா, 4வது திவ்யபுரந்தத்தை பாட்டு தெரியுமா, பகவானை நினைச்சு நினச்சிருக்கியா, பாடியிருக்கியா, விளக்கு போட்டிருக்கா அப்படிலாம் கேட்பார். எல்லா நம்ம ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஒவ்வொரு காசு தேவைப்படுது. சில ஊருக்கு 10 ரூபா தேவைப்படுது, சில ஊருக்கு 100 ரூபா தேவைப்படுது, சில ஊருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த பாட்டுகளும் பகவானுக்கு போய் சேர்றதுக்கான காயின்ஸ். இந்த காயின்ஸ் இருந்தால் தான் பெருமாளோடைய பஸ்ஸில் ஏறி போகலாம். பெருமாளை நோக்கி போகிற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணுமா, இந்த மாதிரி பாட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாட்டியும் ஒரு வாட்டி படிச்சிருக்கணும். அன்னமும் மீனுருவும் ஆளறியும் குரலும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே, என் அவலம் கலைவாய் ஆடுக செங்கீரே, ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுக என்று அன்ன நடைமடவால் அசோதை உகந்த பரிசு ஆன புகழ் புகழ்ந்துமை
புகழ் புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் உலகில் எண்டிசையும் புகழ்மிக்கு இன்பம் எய்துவரே. பெருமானே, நீ அன்னப்பறவைகள் நீ அன்னப்பறவையாகவும் மீனாகவும் நரசிங்கமாகவும் வாமனனாகவும் ஆமையாகவும் உன்னுடைய விருப்பத்தினால் திரு அவதாரம் மேற்கொண்டாய். ஏன் இட நீக்கிய ஆயர்களுக்கு தலைவனே, நீ செங்கிரியாடுக என்று அன்னநடை யசோதை விரும்பி வேண்டியதை புதுவை பட்டபிரான் பெரியாழ்வார் அருளிய இனிய ராகத்தோடு கூடிய இத்தமிழ் பாசுரங்களில் அருளியுள்ளார். இப்பாசுரங்கள் ஓதவல்லவர்கள் உலகில் எத்திசையிலும் இம்மையில் புகழையும் வறுமையில் பாகவதனு மறுமையில் எத்திசையிலும் இம்மையும் புகழ்மையும் மறுமையில் பாகவதனு 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 பவத்தையும் இவ்வுலகிலேயே பெற்று இன்புற்று வாழ்வார்கள். எல்லா சுகத்தையும் பெற்று வாழ்ந்துருவான்னு பெரியால் வரே சொல்லிட்டார். இந்த பாசத்தெல்லாம் பாடினா அப்படி எந்த பிரச்சனையும் வராது. ஓஹோ நீங்கள் வாழ்கிற அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அப்புறம் தான் என் கவலை விட்டு அப்படி பிடிச்சி வச்சுருவாங்க. ராமா, இதெல்லாம் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தெரியல. இவருடைய பாட்டை பாடுறதுக்கெல்லாம் நான் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடுவோம். எங்கே போப்போம்? அதே மாதிரி பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை ரொம்ப எளிமையாக வந்து சொன்ன பாட்டு பாசுரம் என்னென்னா வாரணமாயிரம். இந்த வாரணமாயிரத்தை நிச்சயமாக டெய்லி பாட 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 என்னவுன்னா பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும், தூரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். சார், நெருக்கம் இல்லை, நெருக்கம் வந்து இந்த பாட்டை பாடும்போது பெருமாள் ஒரு அடி முன்னாடி எடுத்துச்சுருவார். இல்லை, பெருமாள் முன்னாடி நம்ம ஒரு அடி எடுத்துச்சுருவோம். இந்த பாட்டை பாடினதுக்கப்புறம் நம்ம ஒரு அடி பெருமாளுக்கிட்ட போயிடுவோம். பெருமாள் ஒரு 10 அடி நம்மக்கிட்ட வந்துடுவார். இதுதான் இந்த பாட்டுக்குள்ள ரகசியம். இந்த உள்ள இந்த ஆண்டாள் வந்து சுச்சமாக இந்த வாரணாயிரத்தில் பண்ணிட்டுருக்காங்க. அது வாரணமாயிரம் பகுதி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமூலியில் ஆறாவதாக உள்ளது. திருமண காலத்தில் பச்சை பூசுதல் என்னும் நிகழ்ச்சியில் இப்பகுதி பாடல்களை பாடுவதால் மணமக்களின் வாழ்க்கை இனிக்கும் என்பர் ஆற்றுவர்கள். மாயன் தன்னை மனத்தை போல் தாம் கண்ட கணா நிகழ்ச்சி ஸ்ரீ ஆண்டாள் இப்பகுதியில் பாடியுள்ளார். திருமணம் நடைபெற மகளிர் இப்பகுதியில் ஒரு மனதுடன் படித்து ஆண்டாளின் திருவடிகளை துதித்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிகழும். இதோட இந்த பாட்டை படித்தோம்னா பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கம் இந்த பாட்டை படித்து தான் பெருமாளும் பாட முடியும். இதுதான் ஆண்டாள் கூறி வச்ச ரகசியம். நீ வேறு என்ன பண்ணாலும் பெருமாளை அடையவே முடியாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, வாரணமாயிரத்தை தொடர்ந்து நீ படிச்சுதான் பெருமாள் நிச்சயமாக உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவார். நம்மெல்லாம் வந்து பெண் ஜாதி மாதிரி, பெருமாள் வந்து ஆண்ஜாதி. பெண் ஜாதின்னா ஜீவாத்மா, ஆண்ஜாதினா பரமாத்மா, அது பரம்பொருள். இந்த பரம்பொருள் வந்து இந்த ஜீவாத்மா அடையணும்னா அப்போ ஒழுக்கத்தோடு உண்மையாக நேர்மையாக இருக்கணும். இப்போ வீட்டில் ஒரு புருஷன் இருக்கிறாரு, புருஷன் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், பொண்டாட்டி சகிச்சுட்டு போயிடுவா. ஆனால் பொண்டாட்டி ரொம்ப ஒழுக்கமாக சுத்தமாக தூய்மையாக இருந்தால் தான் புருஷன் குடும்பம் நடத்துவான், இல்லாட்டி குடும்பம் நடத்த மாட்டான். இதே ஃபார்முலா தான். பெருமாள் வந்து உலகத்தை எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவர், அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம பெருமாளுக்கிட்டேருந்து வந்தவங்க ரொம்ப சுத்தமாக இருந்தால் தான் சரி, ரொம்ப இதாக இருக்கிறான், நம்மளை தவிர்த்து எதுவும் பண்ணல, சீக்கிரம் உனக்கு பிடிச்சி எப்படியாச்சும் இருக்கணும். ஒரு நல்ல ஒய்ஃபு கிடச்சிட்டு அப்படின்னா அந்த ஒய்ஃபை எப்படியா காணா போய்த்த சந்தர்ப்பத்தில் காணா போய்த்தாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் காணா போனாலும் எப்படியாச்சும் நம்ம ஒய்ஃபை தேடி கண்டுபிடிச்சி வீட்டு கொண்டுட்டு வந்துடும்னு ஒரு கணவன் தேடுறான்ல, இதே நிகழ்வு தான். இதுதான் ராமாயண கதையும், இதுதான் திருப்பா ஆண்டாள் சொன்னவர். ஒரு ஒரு பெண்ணை தேடி பகவான் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ தேடிக்கிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை சொன்னால் தானே அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி பாட்டை பாட்டு போய் அவர் காதில் விழுந்தால் தான் நம்மளை சேர்ந்த ஒருத்தன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார். வாரணமாயிரம் ஜூலை வரஞ்செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொற்குடம் இது புறமெங்கும் தோரணாட்டக்கனான் தோழினான் நாளை வதுவை மனமின்று நாளிட்டு
வாழை கமுதுவர் சூரை பந்தல் கீழ் கோளரி மாதன் கோவிந்தான் என்பார் ஒரு காலை பூதகன் ஆண்டேன் தோழினான் இந்திரனுள் விட்ட தேவர்களும் எல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திர கொடியுடுத்தி மனமாலை அந்தரி சூட்ட கணாண்டேன் தோழினான் நாலு திசை தீர்த்தம் கொண்டந்து நன்னி பரப்பன சிற்றர்கள் வல்லாறு தித்தி பூபுனை கன்னி புனிதோடு என தன்னை காப்பனான் கட்ட கணாண்டேன் தோழினான் கதிரொளி தீபங்கலசமுடன் ஏந்தி சதலமங்கை தம்முந்தை எதிர்கொள்ள மதுரையா மண்ணாடி நிலை தொட்டுங்கு அதர் பூதகான கண்டேன் தோழினான் மத்தளங்கொட்ட வரிஜங்க நின்றுத முத்துடைய தாமந்த பந்தற்கில் மைத்துன நம்பி மதுசூதன வந்து என்ன கைத்தலம் பட்ட கணாண்டின் தோழினான் வாய் நல்லால் நல்மறை யோதி மந்திரத்தால பாசிலை நான பருது படுத்து பாசிலை நானல் படுத்து பருதி வைத்து காய்ச்சின மாகளிரு அண்ணான் என் கைப்பற்றி மாகளிரு அண்ணான் என் கைப்பற்றி தீவலஞ்செய்ய கணா கண்டேன் தோழினான் இம்மைக்கும் ஏழையில் பிறவிக்கும் வற்றாவான் நன்மையுடையவான் நாராயண நம்பி செம்மையுடையான் திருக்கையால் தான் பட்டி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான் வரிசிலே வாழ்முகத்தென்னே மார்தம் வந்திட்டு எரிமுகம் பாரு தென்னே முன்னே நிறுத்தி அரிதுகன் அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகன் தட்ட கனா கண்டேன் தோழினான் குங்குமம் அப்பி குளிஜாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மனநீர் அங்கு அவனோடு உடஞ்சென்று அங்கு ஆணை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான் ஆயினுங்காக தன் கண்ட கனாவினை வேறு புள்ளி வில்லி புத்தூர் கொஞ்சம் வேர் புள்ளி வில்லி புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரந்து வல்லவர் வாயின் நன்மக்களை பெற்று மகிழ்வரே ஆண்டாள் திருவடிகளே சரணம். அருமையான பாட்டு. அடுத்து கம்பராமாயணத்திலிருந்து ஒரு சின்ன சிறு வரியை பார்ப்போம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். திடவிசும்பு எருவழி நீர்நிலம் இவை மிசை படபொருள் முழுவது மாயவை மாயவை அவைதோறும் உடல் மிசை உயிரென கரந்தொங்கும் பறந்துள்ளன. வானின்று இழிந்து வானின்று இழிந்து என்பதனால் அறநெறியை நிலைநாட்ட எம்பெருமான் ராமாவதாரத்தை எடுத்து செயல்களை குறிப்பிடுகின்றது. கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமையிலை பங்கோல் துறந்து என்பதன் மூலம் ராமபெருமான் முடி துறந்து அயோத்தி நகரினை விட்டு நீருதலை அறியலாம். காணும் என்ற சொல் தம்பியோடும் சீதையோடும் ராமபிரான் தண்டகாரணியம் வனத்திலே தங்கியிருந்தலை குறிப்பதாக கூறுகிறது. கடலும் கடந்து என்ற தொடரும் மூலம் கிஷ்கிந்தையை வழி வாழிடமாக கொண்ட அனுமன் கடலை தாண்டியதை அறியலாம். இமையோர் இடுக்கன் தீர்த்த கலல்வேந்து என்ற தொடர் யுத்தத்தை நிகழ்ச்சிகளையும் குறிப்பதாக தெரிவிக்கின்றது. ஆக இப்பாடல்கள் ராமாயணத்தின் ஆறு காண்ட நிகழ்ச்சிகளையும் குறிப்பாக முன்னுரை போல தெரிவிக்கின்றது. எல்லாம் சிறிய கோத்தாய் சிற்றன்னை கைகேயே ஜெய் ஸ்ரீராம். ராமா ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராம இருக்கை ஏது பயம். பஞ்சமுக அனுமாமிதேரி வடபத்ர கோபாலர் எழுந்தாரே அப்படின்னு பஜனையில் ஒரு பாட்டு இருக்கு. அதெல்லாம் பாடுறத விட்டாச்சு. பஞ்ச முக அனுமான் மீதேரி வடபத்ர கோபால எழுந்தாரே பஞ்ச முக அனுமான் மீதேரி வடபத்ர கோபால எழுந்தாரே. ரெண்டடி பாடல் இதெல்லாம். ஜயமோகன கிருஷ்ணா கருட வாகன கிருஷ்ணா ஜயமோகன கிருஷ்ணா கருட வாகன கிருஷ்ணா ஜயமோகன கிருஷ்ணா கருட வாகன கிருஷ்ணா
ஜய மோகன கிருஷ்ணா கருட வாகன கிருஷ்ணா, 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 ஜய மோகன கிருஷ்ணா. இதெல்லாம் முன்னோர்கள் பாடி வச்ச பாடல், அழிந்து போயிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக பதிவு பண்ணி வைக்கிறேன். கிறுக்குத்தனமாக ஏதோ பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாது. அந்த பாட்டெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டு, 2 தலைமுறையாக பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை இப்போ பாடுறதுக்கு மக்கள் குறைஞ்சி விட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த பாட்டை பதிவு பண்ணி வச்சா யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு பதிவு பண்ணி வைக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். நல்ல பதிவில் பதிவு பண்ணி வைக்கணும். எதிர்காலத்தில் உள்ள நண்பர்களுக்கு உதவலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பதிவெல்லாம் இந்த மாதிரி பதிவு பண்ணி வைப்போம் அப்படின்னு. அதோடு இந்த மாதிரி பதிவு பண்ணி வைக்கும் போது நாங்களும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்குவோம். இப்போ படிக்கும்போது பாருங்கள், சிவனேன்னு இருக்கிறது தான் படிக்க மாட்டோம். இந்த பதிவு பண்ணுறது மூலிமா நாங்கள் படிச்சுக்கிறோம். எங்களையும் நாங்களை பெருமாளுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது உதவுது. இதெல்லாம் ஒரு இதுதான் எங்களுக்கு, எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அவ்வளோதான். வேறு என்ன, வேறு என்ன விஷயம் பிடிக்கும்? நம்மளை தான் வச்சு நல்லா செய்கிறாங்கல்ல, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நல்லா வச்சு செய்கிறாங்க. அப்போ அவங்க நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் நம்மளை போட்டு இந்த அளவுக்கு புடுங்கு 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 புடுங்கும் போது, அப்போ நம்மளும் ஏதாச்சும் ஒன்று வச்சு நல்லா செய்யணும்ல. நம்மளும் அதுக்கு சளைச்சம் இல்லை. நீ உன் வேலையை கரெக்டாக 100% அப்படியே அறிவித்தெல்லாமல் அப்படியே செய்கிறீங்களே, அப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்ல. நாங்களும் செய்கிறோம்டா. திருப்பாவை பட்டிக்கிறோம், 4000 திருப்பி நம்ம பட்டிக்கிறோம், பிரிச்சு எடுக்கிறோம், பெருமாளுக்கிட்ட போய் நிற்கிறோம்டா. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிவபெருமான்ட்ட மார்கண்டையர் போய் இருட்டு கட்டுப்பீங்க, எதை வேணால் பண்ணியா அப்படின்னு சொன்னார்ல. அது மாதிரி நாங்களும் பா திருப்பாவை படிக்கிற மார்கள் எல்லாத்தையும் பழகிறேன். என்ன நாங்கள் செய்வோம், எதை முன்னாடி செஞ்சு விட்டோம், அதுக்கு போட்டு இந்த குத்து குத்து குத்துன்னு குத்துறேன். குத்து எவ்வளோ வேணாலும் குத்து. நீ இந்த சைடு குத்து, நான் அந்த சைடு குத்துறேன். பெருமாளை குத்து 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 குத்தி குத்தி நாங்கள் பெருமாளை திருப்பாவை குத்துறேன், 4000 குத்துறேன், எல்லாத்தையும் குத்தி குத்தி பாடுறோம்னா எனக்கு தெரிஞ்சதை நான் பாடுறேன். நீ எங்கே வேணாலும் குத்திக்க அப்படின்னு கேட்டேன். அது மாதிரி அசங்கவே கூடாது. என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சதுக்கு ஏதோ அவன் வச்சு கிரு 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 கிருன்னு ஏற்றும் போது நம்மளும் இங்கே கிரு கிரு கிருன்னு பெருமாள்கிட்ட ஏற்றிட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் தட்டு, இதெல்லாம் வாய்ப்பு. இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மனித பிறவி இப்போ கிடச்சிருக்குன்னா இதெல்லாம் எந்த ஜென்மத்தில் செஞ்ச முடியும்? இந்த இதில் பெருமாள்கிட்ட எப்படியாச்சும் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கணும் பாதத்தை. ஜெய் ஸ்ரீராம். ராம ராம ராமா. இன்னைக்கு வந்து வடூர் வடபாதி நடுத்திருவில் கைலவெட்டு வகராவில் காமாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்து, செங்கோலத்துக்கு பக்கத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அம்மாவும் வந்துடக்கூடாது. அந்த அம்மாவோட புண்ணியத்தில் தான் அதெல்லாம் நடக்குது. அந்த அம்மா ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மா தான் என்னை படிக்க வச்சுருக்குங்க உட்காந்து. இதெல்லாம் வந்து பிள்ளைங்கள இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, பிள்ளைங்க விடிய விடிய படித்தா எக்ஸாமில் போய் நிச்சயமாக 100% மார்க் வாங்கி பாஸ் ஆகிடும். இப்போ இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் நிச்சயமாக நான் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகுவேன். எதுக்காக நான் படிக்கிறேன்? அதெல்லாம் எக்ஸாமில் எழுதணும், எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அப்போ ஒரு வாத்தியார் வேணும்ல, அந்த வாத்தியார் தான் அந்த அம்மா. ஜெய் ஸ்ரீராம்.